So good evening students, from Part-299 exercise 4.5 chapter 4 business maths பார்த்துக்குறோம். The degree measure of 5/8. இந்த 5/8 வந்து டிகிரியை மாற்றணும். டிகிரியை மாற்றணும் அப்படின்னா இன்டூ 180/5 அப்படின்னு எழுதணும். அதாவது டிகிரி கேட்டால் நம்ம டிகிரியை வந்து மேலே எழுதணும். இங்கே வந்து ரேடியன் கேட்டுது, ரேடியன் கேட்டால் ரேடியன் மெஷரை மேலே எழுதி கீழே 180 எழுதணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். டிகிரி கேட்டால் டிகிரி மேலே எழுது, ரேடியன் கேட்டால் ரேடியனை மேலே எழுதிட்டு இதை நம்ம என்ன எழுதுவோம், 37 டிகிரி. இங்கே 30 மினிட்டு ஆஃப் மினிட் நம்ம மாற்றிக்கலாம் இல்லையா. ஸோ இது வந்து ஆஃப் மாறும், ஏன்னா 30 டிகிரி சாரி 30 மினிட் ஈக்குவல் டு ஆஃப் டிகிரி, 60 மினிட் ஈக்குவல் டு 1 டிகிரி. ஸோ தட் இது இம்ப்ராப்பர் பார்த்தா 75/2. ஸோ இந்த சம்முக்கு வந்துடும், இங்கே 5/5 கேன்சல். இது இது கேன்சல் பண்ணினா என்ன வரும், 4 டைம் எடுத்தீங்கன்னா இங்கே 2 டைம், இங்கே 5 டைம் இல்லையா. ஸோ 45/2 அப்படின்னா 22 டிகிரியா, இல்லை 45ஆ, ஸோ 22.5 டிகிரியா ஆன்சர் என்ன வருதுக்கு கரெக்டு தான், 22.5 டிகிரி. ஆஃப் நம்ம எப்படி எழுதலாம், 30 மினிட் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டு. ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல நம்ம என்ன வருது, ரேடியன் மெஷரு இங்கே என்ன இருக்குது, 5 இருக்குல்ல. ஸோ இதை கேன்சல் பண்ணு, கேன்சல் பண்ணுறப்போ 5 டைம் எடுத்து கேன்சல் பண்ணு. ஸோ இந்த இடத்துல நம்ம கிடைக்கக்கூடிய வந்து 5/5/24. ஸோ 5/5/24 இங்கே அந்த ஆப்ஷன் வந்து இருக்கு. அடுத்தது வந்து டான் தீட்டா ஈக்குவல் டு 1/√5, தீட்டா லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட். ஸோ யூ ஆர் ஃபைண்டிங் காஸ் தீட்டா, காஸ் தீட்டா வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு இந்த இடத்துல டான் தீட்டானா என்ன, அட்ஜசன்ட் ஆப்போசிட், இங்கே வந்து அட்ஜசன்ட். அப்போ இதை கண்டுபிடி. இப்போ இங்கே என்ன வரும், √5² + 1² √5² எவ்வளவு, 6 சாரி 5 ப்ளஸ் என்ன இருக்குது, சாரி இது இது கேன்சல் ஆயிடும். ஸோ 5 + 1 √6, அப்போ இதோட வேல்யூ வந்து √6. ஸோ காஸ்ட் என்ன, அட்ஜசன் பை ஹைபாட்னியூஸ், அட்ஜசன் என்ன √5 ஹைபாட்னியூஸ் என்ன √6. ஸோ இதோட ஆன்சர் வந்து √5 √6. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு. இன்னொரு 3 சம் இருக்கா அதை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூ ஆஃப் சைன் 15 டிகிரி, இது வந்து நமக்கு புக் ஒர்க்கு தான். அப்போ இந்த ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா மனசில் இருக்கும். சைன் 15 காஸ் 15 ரெண்டுமே ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ √3 - 1/2 √2 இது நீங்கள் நல்லா மன பைஹெட் பண்ணிக்க. அடுத்து இந்த வேல்யூ ஆஃப் சைன் ஆஃப் -4 20, சைன் ஆஃப் -θ மைனஸ் காஸ் சாரி -sin θ. அப்போ இந்த மைனஸ் வந்து வெளியில் எடுக்குது. 420 எப்படி எழுதலாம், 360 360 + 60 = 420. 360 ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே சைன்லேயே தான் இருக்கும். ஸோ 360 + 60 அப்படிங்கிறப்போ இட் லைஸ் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட், ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல எல்லாமே பாசிட்டிவ். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கிற, சைன் 60 தட் இஸ் ஈக்குவல் டு -√3/2. அடுத்தது இந்த வேல்யூ ஆஃப் காஸ் ஆஃப் -θ, காஸுக்குள்ள மைனஸ் வந்தா ப்ளஸ் தான். ஸோ இந்த மைனஸ் வந்து போயிடும். இதுக்கு நம்ம எப்படி எடுக்கலாம், திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 360 + 120 இல்லையா, இதே இதே ஆட் பண்ணால் 480 கிடைக்கும். கா இதுக்கு இது அதே தான், நமக்கு இந்த இடத்துல வரப்போ என்ன வரும், ப்ளஸ் தான் வரும் இல்லையா. என்ன ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் அப்படிங்கிறப்ப கொடுத்தாரு, காஸ் ஆஃப் 360 + θ காஸ் θ. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் 120. காஸ் 120 ஸ்பிளிட் பண்ணு, காஸ் 120 சூஸ் பண்ண என்ன வரும், காஸ் ஆஃப் 180 - 60 180 - 60 போனால் 120. ஸோ இங்கே அங்கே இடம் இல்லை, நான் இந்த இடத்துல செய்கிறேன். 180 - 60 அப்படிங்கிறப்போ எந்த குவாட்ரண்ட்ல வரும், செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் வந்து மைனஸ், ஸோ சைன் மட்டும்தான் பாசிட்டிவ் மற்றதெல்லாம் நெகட்டிவ். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் காஸ் 60, காஸ் 60 வேல்யூ ஆஃப். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ்
minus. Now, rendu question paakala. Given the question number 7 and 8. Question number 7 is answer 1 by root 2. This is answer 1 by root 2. 7 is 1 by root 2. Then for 8. Then for question number 8, 1 by 4. 8 is option D. 1 by 4 is 7. Option is correct. 7 is option D. A. This is sin A cos B plus cos A sin B. So, this is the formula sin of A plus B. So, that is equal to sin of A is 28, then B can be 17. So, that is 45 degree. What is sin 45? 1 by root 2. So, in the option is correct. And this is the value of sin 15 cos 15. இத நாம எப்படி எடுத்துக்கலாம் 2 sin a cos a அந்த ஃபார்முலாப்படி கொண்டு வரோம் அப்ப மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 இல்ல அப்ப மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 போட்டுட்டு இந்த இடத்துல நாம என்ன எடுக்கலாம் 2 sin 15 cos 15 டிகிரி அப்படிங்கறோம் this is nothing but sin 2a sin 2a இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்கு அப்ப a இடத்துல என்ன இருக்கு 15 டிகிரி அப்படிங்கறது இல்லையா அப்போ 2 into 15 so that is equal to half into sin 30 degree what is sin 30 degree and this is equal to 1 by 2 so the answer for this 1 by 4 so in the answer on this correct இங்க வீடியோ நம்பர் சாரி क्वेश्चन நம்பர் 8 வரைக்கும் பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோல வந்து அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் சரி